வணக்கம் மக்களே, இது அம்மாவின் சிம்பிள் சமையல். இன்றைக்கி நாம் வந்து பார்த்திங்கன்னா ரத்த பொரியல் செய்ய போகிறோம். சரி வாங்க, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளாட்டு ரத்தம் எடுத்துருக்கோம், ரெண்டாட்டு ரத்தம் எடுத்துருக்கோம். இதை வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அதில் போட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா வெந்துடுச்சு. இப்போ நாம் அடுப்புலேருந்து எடுத்துடலாம். இப்போ நாம் கொஞ்ச நேரம் அப்படியே சூடு மாறட்டும் விட்டுடலாம். இப்போ திருப்பி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரத்தம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிளகாய், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கிள்ளி எடுத்துக்கலாம். தக்காளி வந்து நீங்கள் விருப்பப்பட்ட சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம அது கூட வந்து சோம்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கறிமசாலா பட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கிள்ளி வச்சுருக்க மிளகாயை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரத்தத்தை அது கூட வந்து சேர்த்துடலாம். சேர்த்து கரண்டியில் வந்து நல்லா கலந்து விடுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி சேர்க்க வேண்டாம், சும்மாவே ஒரு 5 ரெண்டுலேருந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து கிளறி விடுங்க. மிதமான தீயில் வேகட்டும். மிதமான தீயில் வேகட்டும், கரண்டியில் வந்து நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதுமானது. தண்ணி வந்து கொஞ்சம் குறைஞ்சி வரட்டும். பார்த்தீங்கன்னா ரத்த பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு டைம் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியான எளிமையான கிராமத்து சமையல் குறிப்புகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். நன்றி.